Good morning students. Today we will discuss about the new chapter, 5th chapter, 2nd unit, molecular genetics. So, new life for woodley mammoth, DNA researchers can now recreate the genes of mammoth and the study of protein they encoded. The researcher vandu pathina அந்த முள்ளி மாபன் சொல்ற கம்பளியானுடைய மரபணுக்களை மீண்டும் உருவாக்க முடியும். ஏன்னா அவருடைய டிஎன்ஏ அவனுடைய ஃபாசில்ஸ்லேருந்து டிஎன்ஏ எடுத்து அவங்க மீண்டும் அதை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் சாப்டர் அவுட்லைனில், திஸ் சாப்டர் இன்க்ளூடட் ஜீன் ஆஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ இஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல், chemistry of nucleic acid, RNA world, property of genetic material, packaging of DNA helix, DNA replication, transcription, genetic code, tRNA, the adapter molecule, next translation, regulation of the gene expression, human genome project, DNA fingerprinting technique. So 15 subtitles நம்ம இதில் இந்த கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள் போகலாம். மெண்டல்ஸ் தியரி டிஸ்பிள்டு த மிஸ்ட்ரி ஆஃப் ஒய் ட்ரைட்ஸ் சீம் டு அப்பியர் த டிஸப்பியர் மேஜிக்கலி ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு போகும்போது சில பண்பு வந்து என்ன செய்யுது, வெளிப்படுது. சம் ஆஃப் த கேரக்டர் வந்து என்ன செய்யுது, டிஸப்பியர் ஆகிறது. இது ஒரு மேஜிக்காக இருந்தது இல்லையா. ஸோ மெண்டல்ஸ் ஒர்க்கு reveals a pattern of heredity and reflect the transmission evolved information from parents to offspring. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெண்டல் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பேரண்ட் இருந்து ஆஃப்ஸ்பிரிங் போகிறது எல்லாமே அந்த ஹெரிடிட்டி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னார். திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் லொக்கேட்டட் அந்த குரோமோசோம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரியலைசேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் நாலேஜ். வாட் தட் அவர் யூனிக் கேரக்டர்ஸ் ஆர் என்கோட் வித்தின் மாலிகூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாமே எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீன் வந்து எல்லாமே எதில் லொக்கேட் இருந்தது, அந்த இன்ஃபர்மேஷன் குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இப்போது இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ரிலேஷன்ஸ் நாலேஜ் மூலமாக நம்ம அதை என்ன சொல்கிறோம், என்கோட் வித்தின் மாலிகூல்ஸ் இஸ் கால்ட் அஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்கவரி ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் லெஃப்ட் செவரல் கொஸ்டின்ஸ் இஸ் அன்ஆன்சர்டு. இப்போ டிஎன்ஏவை நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஏற்றுக்கிட்டோம்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அன்ஆன்சராக இருக்குது. சயின்டிஸ்ட்டு நவ் நோ த டிஎன்ஏ டைரக்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ வந்து டிஎன்ஏவோட டைரக்ஷனில் தான் ப்ரோட்டீன் வந்து என்ன செய்யுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. So proteins determine the shapes of the cells and rate of the chemical reactions such as those occur during the metabolism and photosynthesis. இப்போ ஒவ்வொரு ஒரு மெட்டபாலிசமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோசிந்தி ஈவெண்ட்டாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் செல்ஸ் ஷேப்ஸ் ஆஃப் த செல்ஸ் வந்து டிட்டர்மின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான். த ஹெரிடிட்டி நேச்சர் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் இஸ் டிவன் பை த ஜீனோம். ஒரு ஒரு லிவிங் ஆர்கானிசத்தினுடைய ஜீனோமை வந்து டிவைன் பண்ணுறது என்ன, ஹெரிடிட்டி நேச்சர் தான். ஸோ விச் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் நீடட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும்னா அது என்ன செய்யணும், ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த இன்ஃபர்மேஷன் எதில் கிடைக்குது, லாங் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். தட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஹெரிடிட்டி மெக்கானிசம் சொல்லுவோம், அதாவது ஜீன் சொல்லலாம், ஜீன்லேருந்து கிடைக்குது. இந்த ஜீனோம் கன்டெயின்ஸ் இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃபார் எனி ஆர்கானிசம். ஒவ்வொரு ஜீனோம்லையும் என்ன இருக்குது, கம்ப்ளீட் செட் ஆஃப் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஜீனோம் மேபி டிவைடட் இன் டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸ். அந்த ஜீனோம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு எப்படி, டிஃப்ரெண்ட் நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸாக அதை பிரிக்கப்படுது. ஈச் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல் மே கண்டெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூக்ளிக் ஆசிட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய தௌசண்ட் ஆஃப் ஜீன்ஸ் அதில் இருக்கும். ஈச் ஜீன் இஸ் எ சீக்வன்ஸ் வித்தின் நியூக்ளிக் ஆசிட் தட் ரிப்ரசன்ட் த சிங்கிள் ப்ரோட்டீன். ஒவ்வொரு ஜீன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளிக் ஆசிட் வந்து என்ன செய்யுது, ஒரு சிங்கிள் ப்ரோட்டீன் அது வந்து ரிப்ரசன்ட் பண்ணுது. இன் திஸ் சாப்டர் வி வில் டிஸ்கஸ்
the structure of DNA and its replication, the process of making RNA from DNA, that means transcription, and the genetic code that determine the sequence of amino acid in protein synthesis, that means translation, and regulation of gene expression and the essential for human genome sequencing. அப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, அதோட ரெப்ளிகேஷன், அதோட ப்ராசஸ் மேக் ஆர்என்ஏ, ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏ வந்து எப்படி ஆர்என்ஏ மேக் ஆகுது, அது டிரான்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில், அப்புறம் ஜெனட்டிக் கோட்னா என்ன, அதனோட சீக்வன்ஸ் எப்படி, அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி, அதுக்கப்புறம் ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன் ஆஸ் த ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அது பார்க்குறோம். ஜீன் ஆஸ் த ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஜீன் இஸ் ஏ பேசிக் ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட்லைன் பண்ணிக்க. வாட் இஸ் ஜீன்? ஜீன் ஈஸிய பேசிக் ஃபிசிக்கல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். தி கான்செப்ட் ஆஃப் ஜீன் வாஸ் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பை கிரிகர் மெண்டல் இன் 1860. ஃபஸ்ட்டு மெண்டல் என்ன பண்ணார் 1860 அந்த ஜீன்கிற கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சார், எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் ஜீன் அப்படின்னு சொல்லல, ஹி நெவர் யூஸ் த டேர்ம் ஜீன், ஹிஸ் கால்ட் அஸ் ஃபேக்டர் இன் ஃபேக்டர் ஆஃப்டர் இன் 1909 என்ன பண்ணாங்கன்னா, டேனிஷ் பயாலஜிஸ்ட் வில்லியம் ஜோஹான்சன் இஸ் காயின் த டேர்ம் ஜீன். நோட் திஸ் பாயிண்ட், ஹூ காயின் த டேர்ம் ஜீன்னா வில்லியம் ஜோஹான்சன். நோட் திஸ் பாயிண்ட், அண்ட்லைன் த வேர்ட் தட் வாஸ் ரெஃபர்ட் த டிஸ்க்ரீட் டிடர்மெண்ட்ஸ் ஆஃப் த இன்ஹெரிட்டட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் கான்செப்ட் ஆஃப் த ஜீன் இன்ட்ரடியூஸ்ட் பை சட்டன் இன் 1902 அண்ட்லைன் பண்ணிங்க, கிளாசிக்கல் கான்செப்ட் ஆஃப் த ஜீன் இன்ட்ரடியூஸ் பை சட்டன் இன் 1902. ஜீன்ஸ் ஹாவ் பீன் டிஃபைன் ஆஸ் டிஸ்க்ரீட் பார்ட்டிகிள்ஸ் தட் ஃபாலோ த மென்டலியன் ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்குபி த டிஃப்ரெண்ட் லோக்கஸ் இன் த குரோமோசோம் அண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபினோடைப் கேரக்டர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த சட்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜீனும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப் பார்ட்டிகல் ஃபாலோ தி மெண்டலியன் ரூல்ஸ், ஒவ்வொரு ஜீன்லையும் பார்த்திங்கன்னா அது மெண்டலியன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணது. அது வந்து இருக்குது ஆகப்பி த டிஃப்ரெண்ட் லோக்கஸ்ன் குரோமோசோம், அந்த வந்து ஜீன் வந்து ஒரு குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட லோக்கஸில் வந்து இருக்குது, அது ரெஸ்பான்சிபிள் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபினோடைப் கேரக்டர், குறிப்பிட்ட பண்புகளுக்கு அது காரணமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தி ஷோ த ஃபாலோவிங் பிரின்சிபிள்ஸ், நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இன் ஈச் ஆர்கானிசம் இஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் குரோமோசோம், ஒவ்வொரு ஜீனில் ஒவ்வொரு குரோமோசோம் ஆர்கானிசம்லையும் குரோமோசோம் எண்ணிக்கையில் மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் அதிகமான நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஒரு குரோமோசோமில் குரோமோசோம் எண்ணிக்கை விட ஜீனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு கம்பேர் தென் குரோமோசோம்னு சொல்லலாம். அண்ட் செவரல் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த சேம் குரோமோசோம், அப்போ நிறைய ஜீன்கள் லொக்கேட் ஆன் த சேம் குரோமோசோம், ஒரு குரோமோசோமில் நிறைய ஜீன்கள் இருக்கலாம். த ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஏ சிங்கிள் லீனியர் ஆர்டர் லைக் பெட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங், உண்மையினா ஒரு ஜீன் வந்து ஒரு அரேஞ்ச் இன் சிங்கிள் லீனியர் ஆர்டர், பார்க்குறதுக்கு ஒரு நீள் வரிசையில் பெட்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங், ஒரு நீள் வரிசையில் மரபணுக்கள் வந்து பெட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்னா மணிமாலையில் ஒரு மணி கோத்த மாதிரி அப்படியே வரிசையில் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈச் ஜீன் ஆக்குபைஸ் ஏ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் தட் இஸ் கால்ட் லோக்கஸ், ஒவ்வொரு ஜீனும் தனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த லோக்கஸ்க்கு அந்த பிளேஸ்க்கு பேர் லோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம், தனக்குன்னு ஒரு பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும், அந்த லொக்கேட் ஆகின அந்த பிளேஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜீன்ஸ் மே எக்ஸிஸ்ட் இன் செவரல் அல்டர்னேட் ஃபார்ம்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் அல்லீல்ஸ், ஒவ்வொரு ஜீனுக்கும் என்ன இருக்குது நிறைய ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜீன்ஸ் மே அண்டர்கோ த சடன் சேஞ்சஸ் இன் பொசிஷன் அண்ட் காம்போசிஷன் தட் இஸ் கால்ட் மியூட்டேஷன், அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூட்டேஷன் ஈவெண்ட் நடக்கலாம், சரியா, அண்டர்கோ த சடன் சேஞ்ச், அப்போ ஜீனில் ஏற்படக்கூடிய சடன் சேஞ்சஸ் நம்ம என்ன சொல்கிறோம், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டூப்ளிகேஷன் ப்ரொடியூசிங் தர் ஓன் காப்பீஸ், அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜீனும் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஓன் காப்பீஸ் என்ன செய்யும், ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த ஜீன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு, ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதீசிஸ் பார்க்குறோம். ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதீசிஸ் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் தி எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜார்ஜ் பீடில் அண்ட் எட்வர்ட் டாட்டம் அலைன் பண்ணிங்க,
ஜார்ஜ் பீடில் அண்ட் எட்வர்ட் டாட்டம் ரெண்டு பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை ப்ரப்போஸ் பண்ணாங்க. நியர்லி 1940s ஆன் நியூரோஸ்போரா கிரஸ்ஸா தட் த ரெட் பிரெட் மோல்டு, அது ஒரு நியூரோபோரா கிரஸ்ஸா அப்படிங்கிறது ஒரு சிவப்பு ரொட்டி பூஞ்சைன்னு சொல்லலாம். லெட் தம் டு ப்ரப்போஸ் அன் ஒன் ஜீன் ஒன் ஹைப் ஒன் என்சைம் ஹைப்போதீசிஸ் வி ஸ்டேட் தட் ஒன் ஜீன் கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஒன் என்சைம். இப்போ ஒவ்வொரு ஜீனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரோட்டீனுக்கு ஒரு என்சைம் காரணமாக இருக்குது, அந்த என்சைம் வந்து ஒரு ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, ஒரு ஜீன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும், அந்த என்சைமை வந்து இந்த ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ஜீன் வந்து இந்த ஒன் ஜீன் கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன் என்சைம். அப்போ ஒன் ஜீன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு என்சைமை வந்து இந்த ஜீன் கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்னா தான் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதீசிஸ் அப்படிங்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைபோதீசிஸ் இட் வாஸ் அப்சர்வ் தட் என்சைம் மே பி கம்போஸ்ட் மோர் தென் ஒன் பாலிபெப்டைட் செயின் அண்ட் எ ஜீன் கேன் கோட் ஃபார் ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயின். இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் எடுத்துட்டோம்னா அதில் நிறைய பாலிபெப்டைட் செயின் இருக்கலாம், ஆனால் இதில் வந்து ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு பிறகு சொன்னாங்க. தஸ் ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைபோதீசிஸ் ஸ்டேட் தட் ஒன் ஜீன் கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி ஒன் பாலிபெப்டைட் செயின் ஆஃப் என்சைமா மாலிகுல். அப்போ ஒரு ஒரு ஜீனும் ஒரு குறிப்பிட்ட கன்சர்ன் பாலிபெப்டைட் செயினுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு பிறகு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன் சர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், இன் சர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்க்குறோம். நியர்லின் 1848 வில்லியம் ஹாக்மிஸ்டர் என்ன சொன்னார்னா இஸ் எ ஜெர்மன் பாட்டனிஸ்ட் ஹவ் அப்சர்வ் த செல் நியூக்ளி ஆர்கனைஸ் தெம்செல்ஸ் இன் டு ஸ்மால் ராட் லைக் பாடிஸ் டியூரிங் த மைட்டாசிஸ் தட் இஸ் கால்டு குரோமோசோம்ஸ். தனக்குள்ளே என்ன செய்த ஒரு ஆர்கனைஸ் தெம்செல்ஸ் இன் டு ஸ்மால் பாடிஸ் டியூரிங் த மைட்டாசிஸ் கால்டு தம்செல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ செல்லில் நடைபெறக்கூடிய மைட்டாசிஸில் தனக்கு தானே ஒரு சின்ன தண்டு போல வடிவமைக்கக்கூடிய ஒரு உறுப்பை என்ன சொன்னார் அப்படின்னா குரோமோசோம் அப்படின்னு சொன்னார். இன் 1869 ஃப்ரெட்ரிக் மிஷர் என்ன சொன்னார்னா இஸ் எ ஸ்விஸ் பிசிசியன் ஐசோலேட் த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த செல் நியூக்ளி தட் இஸ் கால்டு நியூக்ளின். அவர் அந்த ஃப்ரெட்ரிக் மிஷர் வந்து ஒரு பொருள் ஐசோலேட் பண்ணார், அதுக்கு என்ன பேர் வச்சார், நியூக்ளின் அப்படின்னு பேர் வச்சார். சரி, அவர் ஸ்விஸ் நாட்டோட பிசிசியன் சொல்லலாம். இட்ஸ் ஆஸ் ரீநேம்டு நியூக்ளிக் ஆசிட் பை ஆல்ட்மேன். அதுக்கப்புறம் 1889 ஆல்ட்மேன் அப்படிங்கிறது அதென்னு சொல்கிறார் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நேம் வச்சார். இட்ஸ் ஆல்சோ நவ் தட் நோன் அஸ் டிஎன்ஏ, அது தற்சமயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது டிஎன்ஏ என்று அழைக்கப்படுகிறது. பவ் நெக்ஸ்ட்டு பை 1920 இட் பிகம் கிளியர் தட் குரோமோசோம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ. இப்போ 1920 அது கிளியர் ஆனது குரோமோசோம்ஸ் மேடப் ஆஃப் எதனால் செய்யப்பட்டிருக்கு, ப்ரோட்டீன் அண்டு டிஎன்ஏன்னு சொல்லலாம். மெனி எக்ஸ்பெரிமெண்ட் வேர் கேரிட் அவுட் டு ஸ்டடி த ஆக்சுவல் கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இப்போ மெனி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன நம்ம கன்ஃபார்ம்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கேரியராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் குரோமோசோம்ஸ் தான் ஒரு வகை காரணமாக இருக்குது, அதாவது டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் த டிஎன்ஏ இஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல் இட் ஹாஸ் பீன் டீடைல் இன் கிளாஸ் 11th. இப்போ 11th வந்து டீடைல்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க எது அப்படின்னா கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை படிச்சிருப்பீங்க. இந்த பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொவைடட் த ஃபஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் டிஎன்ஏ ஆக்டஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபஸ்ட் ப்ரூஃப் த டிஎன்ஏ ஆக்டஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஹவவர் ஹி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் த பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் நாட் டிஃபைன்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம்டு, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது கன்ஃபார்மாக என்ன, அதாவது ப்ரோட்டீனா டிஎன்ஏங்கிறத ஒரு கன்ஃபார்மாக டிஃபைன் பண்ண முடியல அவங்களால. லேட்டர் ஆஸ்வால்ட் ஆவரி காலின் மெக்லியாட் அண்டு மெக்லின் மெக்கார்த்தி 1944 ரிப்பீட்டட் இன் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க 1944 திருப்பி என்ன பண்ணாங்க கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட்டடாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. என்ன மெத்தட்னா இன்விட்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தடில், இன்விட்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தடில் அவங்க வந்தவங்க ரீஎக்ஸாம் பண்ணாங்க. டு ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் நான் வைரலண்ட் ஸ்டெயின்ஸ் இன் டு வைரலண்ட் ஸ்டெயின். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில்
வயலண்ட் ஸ்டேட்லேருந்து நான் வயலண்ட் ஸ்டேட்லேருந்து வயலண்ட் ஸ்டேட்ஸுக்கு என்ன கன்வெர்ட் ஆனதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. தே அப்சர்வ் த டிஎன்ஏ ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயின். இப்போ ஏற்கனவே நம்ம லெவன்த்தில் படித்தது தான், அதில் வந்து பார்த்தோம்னா எஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். அது வந்து என்ன செய்யும், கேன் ப்ரொடியூஸ் அ டிசீஸ், அது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பேத்தாலஜிக்கல் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ரஃப் ஸ்ட்ரெயின் சொல்லக்கூடிய ஆர் ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன செய்வோம், அது கெனாட் யூ ப்ரொடியூஸ் எனி டிசீஸ், அதுமாதிரி அதில் வந்து எந்த ஒரு டிசீஸும் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. அப்போ இந்த எஸ் ஸ்ட்ரெயினாக இருக்கிறத என்ன சொல்கிறோம், அப்போது டிசீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அதை வந்து ஹீட்டில் வச்சு கொண்டுடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை டிசீஸை உண்டு பண்ணுதான்னா அப்போக்கு பண்ணாது, பிறகு என்ன செய்யுது ஆரோடு மிக்ஸ் ஆகும்போது அது வந்து பிறகு ஆர் டைப்பை எஸ் டைப்பாக கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் லெவன்த்தில் உள்ள சாப்டரு. இப்போ என்ன செய்யணும்னா ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயின் வென் ஆர்டர் த ஆர் ஸ்ட்ரெயின் சேஞ்சஸ் த சர்ஃபேஸ் கேரக்டர் ஃப்ரம் ரஃப் டு ஸ்மூத் அண்ட் ஆல்சோ மேட் அப் ஆஃப் பேத்தோஜெனிக். அப்போ இது வந்து பேத்தோஜெனிக்காக மாறிடுது. எது ஆர் ஸ்ட்ரெயின், ஆர் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து நான் பேத்தோஜெனிக்குன்னு சொல்லணும் சரியா, நான் பேத்தோஜெனிக்கு. ஆனால் இது பேத்தோஜெனிக்காக எது மாற்றுதுன்னா இந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் நம்ம ஆரோட மிக்ஸ் பண்ணும்போது அது பேத்தோஜெனிக்காக மாறிடுச்சு ஆர் ஸ்ட்ரெயின். எப்படி ஆர் ஸ்ட்ரெயின் பேத்தோஜெனிக்காக மாறிடுச்சு அப்படின்னா, அப்போ எஸ்ட்ரெயினில் இருந்தக்கூடிய டிஎன்ஏ வந்து எதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு ஆர் ஸ்ட்ரெயினுக்கு கன்வெர்ட் ஆகி ஆர் ஸ்ட்ரெயினில் இருக்க டிஎன்ஏவை அதோட மெர்ஜ் ஆகி அது பேத்தோஜெனிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டுன்னு சொல்லலாம். பட் வென் த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ட்ரீட்டட் வித் டிஎன்ஏஸ், டிஎன்ஏஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்சைம், அது வந்து என்ன செய்யும், இந்த என்சைம் இந்த டெஸ்டாகி த டிஎன்ஏ த ட்ரான்ஸ்ஃபார்ம் இவ்வளோ டி வாஸ் லாஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் கில்ட்டு எஸ்எல்ஸை டிஎன்ஏஸை வச்சு ட்ரீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ டெஸ்டாய் ஆகிடும், அதுக்கப்புறம் அதில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா கிடையாது, எபிலிட்டி வாஸ் லாஸ் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏஸ் அண்ட் என்சைம் விச் டெஸ்ட்ராய் த ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீஸ், ப்ரோட்டீஸ் பார்த்தோம்னா அண்ட் என்சைம் இது டெஸ்ட்ராய் த ப்ரோட்டீன் டிட் நாட் அஃபெக்ட் த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ டைஜஷன் வித் த டிஎன்ஏஸ் இன்ஹிபிட்டட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சஜஸ்டிங் த டிஎன்ஏ காஸ்டு த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இதுலேருந்து நமக்கு என்ன காரணம் என்ன தெரிஞ்சுதுன்னா டிஎன்ஏ தான் என்னது காஸ்டு த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சஜஸ்ட் த டிஎன்ஏ அண்ட் நாட் ப்ரோட்டீன் அண்ட் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்ஏ எக்ஸ்பெரிமெண்ட்டில் எதை மட்டும் செஞ்சிடணும், டிஎன்ஏ மட்டும்தான் இந்த டிஎன்ஏ மட்டும்தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், நாட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த ஃபினிமினான் விச் டிஎன்ஏ ஐசோலேட் ஃப்ரம் த ஒன் டைப் ஆஃப் செல் அது ஆல்மெண்ட் ஆர் ஸ்ட்ரெயின் வென் இன்ட்ரடியூஸ்டு இன் அனதர் டைப் எஸ்ட்ரெயின் ட்ரேபிள் ரிட்டன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர் ஸ்ட்ரெயின்ஸ் ரெஃபர்ட் ஆஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்கிறோம். நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா இந்த இதுலேருந்து எடுக்கப்பட்ட எஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டிஎன்ஏவை ஆறுக்கு செலுத்தும் போது அந்த எஸ்ஸோட பண்புகள் சில திரும்ப கிடைக்கிது இல்லையா, ரிட்டைன் ஆகுது இல்லையா, இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது, இது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ திரும்ப கிடைக்கிறதுக்கூடிய காரணம் என்ன, அந்த எஸ்ஸில் வந்து டிஎன்ஏ சாகாமல் இருந்தது தான். இப்போ டிஎன்ஏஸை பயன்படுத்தின பிறகு இணைஞ்சிருக்காது, அது செத்து போயிருக்காது, செத்து போயிருக்கும். அதனால் இது கன்ஃபார்மாக டிஎன்ஏ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, இதில் பார்த்தோம்னா கன்க்ளூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டிஎன்ஏ தெர்ஃபோர் இட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் த செல் அப்படிங்கிற பார்க்கலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போது ஹைப்போதீசிஸில் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் செல்ஸ் எய்தர் ப்ரோட்டீன் அட் ஆர் நியூக்ளிக் ஆசிட் என்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஃபஸ்ட் என்ன செய்யும், ரிமூவ் த லிப்பிட்ஸு அண்ட் சுகர் ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் ஹீட் கில்ட் எசைன்ஸ் ப்ரோட்டீன் ஆர்என்ஏ அண்ட் ரிமைன். அதில் அந்த ஒரு செல்லேருந்து என்ன ரிமைன்ஸ் வச்சுருக்கோம், ப்ரோட்டீன்ஸ் வச்சுருக்கோம், ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ மூணு தான் இருக்குது. இந்த மூணில் எது வந்து டிசீஸை பேத்தோஜெனிக் ஆர்கானிசமாக மாற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு கட்டம் க்ரீன் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீட் சொல்யூஷன் வித் என்சைம்ஸ் டெஸ்ட்ராய் த ப்ரோட்டீன் அண்ட் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. ஃபஸ்ட்டு இதில் நோ ப்ரோட்டீன், ஏன்னா ஆட் த ப்ரோட்டீன் சேர்த்துட்டோம். செகண்டில் நோ ஆர்என்ஏ, ஏன்னா ஆர்என்ஏ சேர்த்துட்டோம். தேர்டில் நோ டிஎன்ஏ, டிஎன்ஏ சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சேர்த்துக்க மேலே சேர்த்துருக்க எல்லாமே என்சைம்ஸ்னு சொல்லுது, எல்லாம் தீசர் ஆல்சோ கரெக்டஸ் என்சைம்ஸ். இந்த என்சைம் வந்து என்ன செய்யும், கன்சென்ட் ப்ரோட்டீனையோ அல்லது அதாவது ப்ரோட்டீன்ஏஸ் போட்டோம்னா ப்ரோட்டீன் டெஸ்ட் ஆகிடும், ஆர்என்ஏஸ் போட்டோம்னா ஆர்என்ஏ டெஸ்ட் ஆகிடும், டிஎன்ஏ போட்டோம்னா டிஎன்ஏஸ் டெஸ்ட் ஆகிடும். அதற்கான அதை போட்டிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கட்டத்தில் ரிசல்ட் என்ன பார்த்தோம்னா ஆட் த ஆர் செல்ஸ், இப்போ வந்து எஸ் செல்ஸ் கிளியராக திரும்பி ரீப்ளேஸ் ஆகிட்டு, அதேமாரி நூ ஆர்என்ஏ, ஆர்என்ஏ இல்லைனாலும் இணைஞ்சிருக்கு எஸ் செல்ஸ் கிரியேட் ஆகிட்டு. அப்போ ப்ரோட்டீனும் ஆர்என்ஏவும் இங்கே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இல்லை. இந்த கடைசியை பார்த்தீங்கன்னா நோ டிஎன்ஏ, இப்போ நோ
எஸ்எல் எஸ்எல்லும் கிடைக்கல. இதுலேருந்து நமக்கு ஃபைனலாக என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, எஸ்எல் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் டிஎன்ஏ தான். அப்போ டிஎன்ஏ ஆக்டேசிய ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணாங்க அந்த சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, மேஜர் ஈவெண்ட் இன் ஜெனட்டிக்ஸ் காலண்டர் பார்க்கலாம். இப்போ 1918 ஆரம்பிப்போம். 1850 to 1900 வரைக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்னா, இன் 1865 ஜீன்ஸ் ஆர் பர்டிகுலர் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சாங்க. 1871 டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளிக் ஆசிட் கண்டுபிடிச்சாங்க. 1903 குரோமோசோம் ஆர் ஹெரிடிட்டரி யூனிட்ஸ்னு கண்டுபிடிச்சாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 1910 ஜீன்ஸ் லை அண்ட் த குரோமோசோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 1913 வரும். ஆஃப்டர் 1900 1930 குரோமோசோம் ஆர் லீனியன் இன் ஆரேஸ் ஜீன்ஸ். குரோமோசோமுக்குள்ள ஜீன் வந்து லீனியராக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 1927 மியூட்டேஷன்ஸ் ஆர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் ஜீன்ஸ். மியூட்டேஷன் மூலம் ஜீனில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வருங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்து 1944 டிஎன்ஏ ஆசிட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆவரி மெக்லேட் அண்ட் மெக்கார்த்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க கண்டுபிடிச்சாங்க. 1942 ஜீன் கோட் ஃபார் புரோட்டீன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆஃப்டர் 1950 to 2000 வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ்னு பார்த்தோம்னா, 1951 ஃபஸ்ட் புரோட்டீன் சீக்வன்ஸ் மேடப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 1958 டிஎன்ஏ ரெப்ளிகேட் செமி கன்சர்வேட்டி. செமி கன்சர்வேட்டின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், ஒரு அந்த மெசல்சன் ஸ்டால் சொன்னாங்க இல்லையா, பாதி பேரண்ட்லேருந்து மீதி வந்து புரோஜன்லேருந்து கிடைக்கக்கூடிய டிஎன்ஏ. அப்புறம் 1953 டிஎன்ஏ இஸ் ஏ டபுள் ஹெலிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து 1977 யூகேரியோட் ஜீன்ஸ் ஆர் இன்டரப்டு. அது மாதிரி டிஎன்ஏ கேன் பி சீக்வன்ஸ்டு 1977. அப்போ 1995 பேக்டீரியல் ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் 2000 பார்த்தோம்னா, 2001 ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணியாச்சு. சரியா, 2001 ஹியூமன் ஜீனோம் வந்து சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, டிஎன்ஏ இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த ஹெர்ஷி சேஸ் அண்ட் பிளண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.